புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. சூரியனை போல் பிரகாசிக்க சந்தர்ப்பம் கிடைக்கும் போது மெழுகுவத்தியை போல் இருக்க ஏன் நினைக்கிறாய்? மெழுகுவத்தியாய் இருக்கும் உங்களை சூரியனை போல் ஜொலிக்க செய்வதுதான் நமது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. எனக்கு நம்ம நிகழ்ச்சியில உளவியல் மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-9596-965. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்க எல்லாருமே ஒரு வாரமா ரொம்ப அவளா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல், ஸ்ரீமத்ய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்திய மங்களம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. நான் வந்து 2000-2006 வரைக்கும் ஒரு 300 ஐடி ப்ரோக்ராம்ஸ், ஐடி ஹெட்லைன் உள்ள ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு பிரபல டிவியில். அது பெரிய விஷயம் அல்ல. 2010-2021 வரைக்கும் இந்த தேதி வரைக்கும் டிவியில் பண்ணிட்டு இருந்தாலும் இன்றைய ப்ரோக்ராம் வந்து ரொம்ப நல்ல ப்ரோக்ராம், த பெஸ்ட் ப்ரோக்ராம் நான் நினைக்கிறேன். காரணம், இது நடந்த சம்பவம், பொதுவாக ஒரு லைவ் ப்ரோக்ராமில் நிறைய கால்ஸ் எடுக்கணும், என்னோடய குருநாதரை தான் சொல்லி கொடுத்தாரு. பட் இன்றைக்கி நான் கொஞ்சம் இன்புட் நான் தரணும்னு ஆசைப்பட்றேன், கொஞ்சம் கவனமாக கேட்டுங்க. வைஷ்ணவத்தில் லக்ஷ்மி அஹேக்ரிவர், லக்ஷ்மி வராகர், லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு 4 விஷயம் இருக்குது. 4 பெருமாள் இருக்காங்க. இதில் எந்த பெருமாள் ரொம்ப விசேஷமான பெருமாள், எது அதிக சக்தி வாய்ந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சக்தி வாய்ந்ததுன்றது வந்து தவறான பதமாக கூட இருக்கலாம். ஆனால் த அல்டிமேட், த எது வந்து உச்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது லக்ஷ்மி நாராயணன் தான். ஏன்னா லக்ஷ்மி அஹேக்ரீவர், லக்ஷ்மி வராகர், லக்ஷ்மி நரசிம்மர், இது மூணுமே அவதாரம். பரிபூர்ணமான ஒரு விஷ்ணு ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி நாராயணன் தான். லக்ஷ்மி நாராயணனோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அது ஆண்டாளுடைய குலதெய்வம். ஏன் ஆண்டாளோட குலதெய்வம்? பெரியாரோட குலதெய்வம். ஏன் பெரியாரோட குலதெய்வம்? பெரியாரோட முன்னோர்கள் வழிபட்டதுனால அது பெரியாரோட குலதெய்வம். அகைன் ஆண்டாளுக்கும் அதுதான் குலதெய்வம், லக்ஷ்மி நாராயணன். நான் பொதுவாக எந்த கிளையண்ட்டை பற்றியும் இது வரைக்கும் ஜென்ரலாக நல்ல விஷயங்கள்லாம் நான் எதோ சொல்லியிருப்பேன், டிவிலையோ யூடியூப்லையோ பேசியிருப்பேன். ஆனால் பேர் நான் சொன்னதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் நான் அதை சொல்கிறேன். நான் சமீபத்தில் புத்திரகவுண்ட பாளையம், சேலம் மாவட்டத்தில் ஒரு இடம் இருக்குது, பத்தநாயகம் பாளையம் தாலுக்கா. அந்த புத்திரகவுண்ட பாளையத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி கல்யாணகிரின்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு போயிருந்தேன். முதல் ஷாக் என்னென்னா, அந்த வீட்டோட அம்மா வந்து பேர் வந்து ஆண்டாள். அவங்க வந்து பிறந்த ஊர் பாண்டிச்சேரி. அவங்க கணவர் பேர் ரங்கநாதன், அவர் இறந்துடுறார். நல்ல பெரிய தொழில் இருப்பார், பெரிய ஃபேமிலி. 3 குழந்தை இருக்குது. எனக்கு என்னென்னா, அந்த 3ன்றது ஒரு விஷயம் என்னென்னா, காசி அயோத்தியா நான் ட்ராவல் பண்ணப்போ ஒரு 7 இடங்களில் 3 நாய் வட்டம் சொல்லி வைத்து ரவுண்டு போட்டால் எப்படி இருக்கும், ஒரு வட்டம் போட்டால் அது போல் 3 நாய் எல்லா இடத்துலையுமே படுத்து தூங்குது. எனக்கு இது கனெக்டே ஆகலை. இது ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு என் கூட இப்போ டாக்டர் நிர்மலான் பொள்ளாச்சிருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் குரு ஊர்காயோட ஓனர் என் கூட வந்தார். வித்யாபதின் நியூமராலஜிஸ்ட் அவரும் வந்திருந்தார். எல்லாத்தையுமே சொல்கிறேன். இது நான் 3 நாய் இருக்கு போகிற இடத்துலலாம்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னென்னா, இவங்க வீட்டில், நான் போனவங்க வீட்டில் 3 குழந்தைகள். இன்ஃபேக்ட் வந்து அதில் 2வது குழந்தை வந்து அப்படியே சாட்சாத் பெருமாள் மாதிரி இருந்தது. நான் கேட்டேன், நான் இது கன்னிராசி கன்னிலக்கணம் சம்மந்தப்பட்டதா அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கான விஷயங்கள்லாம் பேசிட்டு அப்போ அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயில் பேர் வந்து லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து எங்கே இருக்குங்கன்னா, பின்னாடி இருக்குங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அந்த கோயிலோட சம்பவம் ஒரு விஷயத்த சொல்லும்போது நான் அப்போ கூட எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆகலை. வெளியில் வரும்பொழுது என் டிரைவர் வந்து ஒரு யார்ட்டையோ பேசிகிட்ருக்கார். பார்த்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவர் யார்ட்டையோ ஃபோனில். அப்போ தான் வந்து எனக்கு தோணுது, ஏன் அந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போகிறேன். அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு கவர்மெண்ட் டெம்பிள், சின்ன டெம்பிள், அதோடய சாவி இவங்க வீட்டில் தான் இருந்தது. திறந்து காமிச்சாங்க. உண்மையிலே அசந்து போயிட்டேன், மறந்து போயிட்டேன். இது போல் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு லக்ஷ்மி நாராயணனை ஆண்டாள் கூட பார்த்துருப்பாளான்னு தெரியாது. ஆண்டாள் வணங்கின வந்து லக்ஷ்மி நாராயணன் எங்கே இருக்காங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்கு உள்ளே இருக்காங்க. அதை வணங்கிட்டு தான் வந்து கோயிலுக்குள்ளே மற்ற பிரகாரத்துக்கு போக முடியும், மற்ற சாமியை பார்க்க முடியும். இந்த கதையை பொறுத்த வரைக்கும், இந்த உண்மையை கதையை பொறுத்த வரைக்கும், லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம், நல்ல விஷயத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஏன்னா தீபாவளி 4 வருது, இன்னும் 2 அப்படின்னும் பொழுது இனிமேல் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஆண்டாள் குலதெய்வம்னா நமக்கும் அதுதான் குலதெய்வம். அப்போ லக்ஷ்மி நாராயணனை போய் பாருங்கள். லக்ஷ்மி நாராயணன் தனி சன்னதி இருக்கா, தனியாக கோயில் இருக்கானா எனக்கு தெரியாது.
தனி சன்னதி இருக்கலாம் எல்லா கோயிலுமே, ஸ்ரீலிபுத்தூர், ஸ்ரீரங்கம், ட்ரிப்ளிகன் பார்சாதி கோயில் எல்லா இடத்துலையுமே இருக்கலாம். ஆனால் தனி கோவிலாக ஒரு வித்தியாசமான இடத்துல அப்படியே மெய் மறந்து போனால் அது வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு சுகான பண்ணும்போது தலை வலிக்கும். ஒரு ஒன்றரை ரெண்டு நாள் இன்றைக்கும் அந்த பிரமிப்புலேருந்து நான் வரல. வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த கோயில் போங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த ஆத்தூர்லேருந்து 22 கிலோமீட்டர், புத்திரகோண்ட மாநிலத்துலேருந்து கரெக்டாக 7 கிலோமீட்டர், அந்த ஊரோட பேர் கல்யாணகிரி. அந்த கோவில் நல்ல கோவிலா எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டால், அதை முடித்த உடனே ஒரு அருமையான சாப்பாடு, ஒரு நல்ல அருமையான சைவ சாப்பாடு கிடைச்சது. எப்போல்லாம் வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நல்ல உணவு கிடைக்குதோ அதுதான் த பெஸ்ட் டெம்பிள். நீங்கள் வந்து ஒரு தம்ருலாக எடுத்துக்கலாம். ஸோ நான் உணர்ந்த விஷயம், நீங்களும் போய் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் பிரம்மாண்டமான வெற்றி பெற, நிம்மதியான நிறைவான வாழ்க்கையை வாழ லக்ஷ்மி நாராயண அருள் புரியட்டும். சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். பெருமாளை குறித்து அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேரம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் என்ன ஐயா? வணக்கம் ஐயா. வேலூர் வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சென்னைக்கு வந்தீங்கன்னா ஆஃபீஸர் எல்லாருமே நானும் பணம் வாங்கிட்டா பாக்குறேன், வந்து பாக்கலாம் இல்லைங்களா? குழந்தை வணக்கம், வாழ்க சொல்லுங்க ஐயா. ஒண்ணு இல்லன்னா எதுக்கு போன் பண்ணீங்க குழந்தை? நிறைய பேருக்கு இந்த வாசல்ல டவுட் உண்டு. பிராமின் வீடு வாங்கலாமா வாங்க கூடாதா? பிராமின் எல்லாம் எல்லாருமே பாம் தயாரிக்கிற மாதிரி இது ஒரு வார்த்தை. முஸ்லீம்னால தீவிரவாதி மாதிரி தி பெஸ்ட் பீப்புள் யார்? அவங்க வந்து முஸ்லீமும் பிராமின்ஸாக இருக்க முடியும். அவங்க முஸ்லீம் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து வாழ்கிறாங்க, அல்லாவுக்கு டெய்லி நன்றி சொல்கிறாங்க, 5 முறை வந்து தொழுகை பண்ணுறாங்க. அதே போல் பிராமின் பார்த்தீங்கன்னா யார் கூடயும் சண்டை சச்சரவு, கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம் பண்ணல. அப்போ இந்த ரெண்டு வீடு நீங்கள் வாங்குறதுக்கு யார்ட்டையுமே கேள்வி கேட்க வேணாம், எந்த வாசு யாருமே பார்க்க வேணாம். உங்கள் கேள்வி என்ன குழந்தை? எங்கள் பொண்ணுக்கு வரணும். யாருக்கு? என் பொண்ணு ஜெர்னலிஸ்ட். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? என்னங்க? மங்களூர் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவருங்க. இலங்கை வாழ் முகாம்ல இருக்கக்கூடிய ஒரு இலங்கை பெண்ணுக்கு ஒரு பையனை புடிச்சு வைக்கிறோம். நான் December 8 நினைக்கிறேன் கல்யாணம். திருச்சியில தான் தாராளமா வந்து அந்த பொண்ணுக்கும் ஒரு கட்டில் வாங்கி கொடுங்க, பீரோ வாங்கி கொடுங்க, எது வேணா பண்ணுங்க. நம்ம கொடுக்கும்போது தான் சார் நமக்கு நம்மளால பெற முடியும். நீங்கள் மிகப்பெரியவர்கள் பெறுவதற்கு நான் உனங்க ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன். கொடுங்க, நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அந்த வரணும், நீங்க எதிர்பார்க்கிற வரணும் நடக்க ஆண்டாள் துணை நிற்பார். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, யாரு பேசுறீங்க? சாந்திமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சொல்லிட்டு கேளுங்க. சாந்தி வணக்கம், வாங்கம்மா. எங்கிருந்து பேசு? சாந்தி எங்கிருந்து பேசுறீங்க? எந்த காலேஜ்ல? ஒருத்தவங்க மீனாட்சியில படிச்சாங்க சார், கே கே நகர்ல. சரி, என்ன தெரியும்
சொல்லுங்க. ரெண்டு பசங்களும் இப்ப முடிச்சுட்டு இருக்காங்க சார். ரெண்டாவது எனக்கு நான் போன்ல பேசணும்னு உங்களை வந்து கூட நேரம் பாக்கணும்னு ஆசைங்க சார். வாங்க தாராளமா வந்து பாருங்க. இந்த ஒரு கொஸ்டின் மட்டும், பசங்களோட வேலைக்கும் அடுத்த திருமணமா எனக்கு பெரிய பையனுக்கு டக்குன்னு நடக்கணும், என்ன நான் பிரார்த்தனை செய்யணும்னு எனக்கு வழி சொல்லிடுங்க. காட்டுமன்னார் கோயில்ல ஒரு பெரிய சிறப்பு உண்டு தெரியுமா, அந்த ஊருக்கு வீரநாராயண பெருமாள் கோயில், வீராண ஏரி, வீராண ஏரி, வள்ளல் பெருமான் எம்பியா இருந்தாரு, முருகவேல் முருகராஜா முருகவேல் எம்எல்ஏ இருந்தாரு, முருகுமாறன் இப்ப தோத்துட்டாரு, இப்ப விடுதலை சிறுத்தைகள் ஜெயிச்சிருக்காங்க. இப்ப அவரோட இப்ப வசந்த்லாம் தெரியுமா, என் ஃப்ரெண்ட் வசந்த்லாம் உங்களுக்கு பெரிய கடையில பெரிய பஜார்ல. ஆமா சார், வார்டு மெம்பர், வார்டு மெம்பர், நெருங்கிய நண்பர் எனக்கு. அதாவது வைஷ்ணவத்தோட அடிப்படை அப்படின்னு சொன்னா ஆண்டாள் பெருமாள், பெருமாளுக்கு அப்புறம் ஆண்டாள்மா, ஆண்டாளுக்கு அப்புறம் மூணாவது வந்து நாதமுனி. அந்த நாதமுனி பிறந்த ஊர் வந்து காட்டுமன்னார் கோவில்மா. நீங்கள் புண்ணிய பூமியில் இருக்கீங்க, நல்லா இருப்பீங்கம்மா. அந்த அவருடைய திருவரசு, அதாவது சமாதின்னு சொல்லுவாங்க வைஷ்ணவத்தில் திருவரசுன்னு சொல்லுவோம்மா, அது வந்து அரியலூரில் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலேருந்து ஒரு 700 மீட்டர் தள்ளி இருக்குமா. முடிந்தால் செவ்வாய்க்கிழமை போங்க. ஆக்சுவலாக வந்து அவரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நாலு கிழமை கூட சொல்ல மாட்டேன், அந்த திருவரசுக்கு போயிட்டு வாங்க, நீங்க எதிர்பார்க்கற நல்லது நடக்கும். என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். சார், தீபாவளினாலே மகிழ்ச்சி, மகிழ்ச்சினாலே இனிப்பு, இனிப்புனாலே பணம், பணம்னாலே செல்வ செழிப்பான வாழ்க்கை இல்லைங்களா. நாங்க எல்லாருமே சந்தோஷமா நிம்மதியா செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழணும் சார், அதற்கு ஒரு டிப் கொடுங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, இது எல்லாருமே திருப்பாவை மூன்றாவது பாசுரம் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். ஓங்கினா ஓம், உலகளந்தனா நமக, நமோ, உத்தமன்னா நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஜெய் ஸ்ரீமன் நாராயணாய அப்படின்றது சான்ஸ்கிரிட்டோட தமிழ் அர்த்தம் தான் ஓம் நமோ நாராயணாய. இந்த எட்டு எழுத்து மந்திரத்துக்கு ஈக்குவலாக அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த வேதத்தின் ஒட்டுமொத்த சுருக்கம்தான் ஓம் நமோ நாராயணாய. சரி, இது என்ன என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த இந்த பதம் யாருக்கு அப்படின்னா லக்ஷ்மி நாராயணனுக்கு தான், நம்பர் ஒன்று. நம்பர் ரெண்டு, ஏற்கனவே சொல்லிவிட்டேன், லக்ஷ்மி நாராயணன் வந்து பெரியாழ்வார் குலதெய்வம், பெரியாரோட முன்னோர்கள் வழிபட்டதுனால தான் பெரியாழ்வார் வந்து பல்லாண்டு பாட முடியுது பெருமாளுக்கு. அப்போது அகெயின் பெரியாழ்வார் வந்து லக்ஷ்மி நாராயணனே வந்து குலதெய்வமாக வணங்குறதுனால அவருக்கு ஆண்டாள் கிடைக்கிறா. ஆண்டாள் லக்ஷ்மி நாராயணன் வணங்குறதுனால நமக்கு திருப்பாவை கிடைக்குது. திருப்பாவை நமக்கு கிடைச்சதுனால நமக்கு என்ன நடந்தது, திருவேங்கடமுடையான என்ன சொல்கிறோம், குறை ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடிய கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா பாடுறவன், அவருக்கும் சேர்த்து நம்ம சொல்கிறோம், அவருக்கும் குறையில் நமக்கும் குறையில. அப்போ ரங்கநாதனும் ஹாப்பி வந்து பெருமாள் திருவேங்கடமுடியான ஹாப்பி திருப்பதியில் அப்படின்னும்போது, இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயணன் தான். அப்போ அவருக்கு எது சிறப்பு அப்படின்னு சொன்னால் திருவோண நட்சத்திரம் சிறப்பு, திங்கள் கிழமை ரொம்ப சிறப்பு. இன்ஃபேக்ட் எனக்கு நல்லா தெரியும் லக்ஷ்மி நாராயணனுக்கும் திங்கக்கிழமைக்கும் சம்மந்தம் ஒன்றுன்ட்டு. நான் பொதுவாக ஃபஸ்ட் டைம் நான் வந்து டிவியில் ப்ரோக்ராம் பண்ணும்போது புதன்கிழமை கிடைச்சது எனக்கு, அது சுக்கர ஓரைன்னு சொன்னாங்க, எனக்கு இது ஓரையெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு திங்கள்னு ஒன்று ஐ வாஸ் ஸோ ஹாப்பி, ஏன்னா அது வந்து லக்ஷ்மி நாராயணோட டேன்றது எனக்கு நல்லா தெரியும். அந்த வகையில் இந்த உலகத்தில் அல்டிமேட் அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி நாராயணன் தான். அவருடைய திங்கள் கிழமையில் நம்ம வந்து ஓம் நமோ நாராயண அப்படின்னு சொன்னாலே போதும் ஒரு விளக்கு ஏற்றும் போது. சரி, இப்போ தீபாவளி வருது, என்னென்னா தீபாவளியில் எனி டே எனி டைம் பால் பாயாசம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பாயாசம், பால் சாதம், பால் பாயாசம் ரெண்டுத்தையும் வச்சுட்டு ஓம் நமோ நாராயணன் சொல்லிட்டு லக்ஷ்மி நாராயணனை வந்து வணங்க ஆரம்பிங்க. அவருக்கு பிடிச்ச வேத மந்திரம் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம். நம்ம வீட்டில் பாட முடிஞ்சால் பாடுங்க, பாட முடியாட்டி இதாட்டி ஏதாவது வந்து மொபைலில் அந்த பாட்டை டவுன்லோட் பண்ணி போட்டு விடுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த தீபாவளியில் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுற பட்சத்தில் பால் சாதம், பால் பாயாசம், நம்பர் டூ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது விஷ்ணு சகஸ்ரநாமம், மூணாவது ஓம் நமோ நாராயண இந்த எட்டு எழுத்து மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள். அடுத்த தீபாவளி இதை விட செல்வ செழிப்பான தீபாவளியாக உங்களுக்கு இருக்கும். நான் வந்து 1 ரூபா வச்சுருக்கோம், நாளைக்கு 1 கோடி வச்சுருப்பான்னு நான் சொல்லலை, வச்சுருக்க வாய்ப்பு உண்டு. 1 ரூபா வச்சுருக்கேன், அட்லீஸ்ட் 1 லட்ச ரூபா அடுத்த தீபாவளிக்கு வச்சுருப்பார், 100% நான் வந்து உறுதி தரேன். ஏன்னா என் லைஃப்பில் இந்த பெருமாள் நடத்தின மிராக்கிள்ஸ், அதிசயங்கள் ரொம்ப அதிகம். அதை நான் உணர்ந்ததுனால இந்த விஷயம் சொல்கிறேன், நீங்களும் வந்து செய்து பாருங்கள், உணர்ந்து பாருங்கள்.
மற்ற நேரத்தில் தீபாவளி இல்லாமல் மற்ற நேரத்தில் நீங்கள் திங்கட்கிழமையில் விளக்கேற்றும்போது ஓம் நமோ நாராயணே. நான் டெய்லியும் சொல்லாமல் டெய்லியும் சொல்லலாம், ஆனால் அதுக்கு வந்து சூட்டபிளான டே வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை தான். தீபாவளியில் வந்து இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், மிக சிறப்பாக இருப்பீர்கள். கேசவ மாதவ யாதவ ராகவ சங்க சக்கர ரிஷிகேசனை குறித்து அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? என்னுடைய அக்கௌண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காரு. இப்ப கவர்மெண்ட் ஜாப்புக்கு நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், இல்ல பிரைவேட் ஜாப் எதுனாலும் ஒண்ணுனாலும் டக்குனு கிடைக்கட்டும் சார். பேங்க் சம்பந்தப்பட்டது இல்ல இல்ல. இப்ப அவருக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்கணும், அவ்வளவுதானே? ஆமாங்க சார். சரி, நான் அதுக்கு ஒரே ஒரு கோயில் சொல்றேம்மா. சொல்லுங்க சார். மதுரையில இருந்து நீங்க ஸ்ரீலிபுத்தூர் போகும்போது அழகாபுரியும் ஒரு ஊர் வரும், அதுக்கு முன்னாடி கோபால் சாமி அப்படின்னு ஒரு பெருமாள் இருக்காருமா, மலையில இருக்காரு. அது பொதுவா அந்த கம்மாவார நாயுடு மக்களுடைய குலதெய்வமா இருக்கின்றது. நீங்கள் கோபால்சாமின்னு யாருக்காவது அந்த சவுத்தில் சிவகாசி கோயில்பட்டி சாத்தூர் பக்கம் பேர் வச்சுருந்தோன்னா அது அந்த இந்த சாமியோட பேர் தான்மா. அந்த பெருமாளை போய் பாருங்கள், த அல்டிமேட் ஒரு ஒரு சக்தி அந்த கோபால்சாமி என்பதை உணர்வீங்க. உங்கள் பிள்ளைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கும்மா. நம்ம ரெண்டு சின்னமனூர் பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆஞ்சநேயர் ஒருத்தர் உண்டுமா. இப்போ இந்த கருப்பையா ஜுவல்லரிலாம் உண்டு இல்லைம்மா? சொல்லுங்க. நாங்க ஒரு பிப்ரவரி மாசம் கடைசியில உங்கள்ட்ட ஏற்கனவே பேசிருக்கோம் சார். இடம் வந்து கொஞ்சம் பாத்துக்கிட்டே இருக்கோம், அமைய மாட்டேங்குது சார். சரிமா, நீங்க ஏற்கனவே நீங்க சொன்னீங்க சார், இந்த நாதமணி கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னீங்க, எங்க வீட்டுக்காரவங்க போயிட்டு வந்துட்டாங்க ஐயா. சரி, இன்னும் ஒன்னும் அமையலையா கொஞ்சம் நீங்க நல்வாழ்த்துக்கள். உங்கள்ட்ட பணம் இருக்காமா? உங்கள்ட்ட பணம் வாங்கறதுக்கு பணம் இருக்கு? இருக்கு சார், இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம இது பண்ணிக்கலான்ட்டு தான் சார். பாதி பணம் கொடுத்துட்டு பாதி ஏதாவது ஏற்பாடு பண்ணி வாங்கிக்கலான்னு ஒரு ஐடியால தான் சார் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, அதாவது தாகம் எடுத்தா நம்ம என்ன தேடுவோம்? தண்ணி தேடுவோம். தண்ணி அதே அது வந்து அழகா சொல்லுவார் ரூமி, தாகித்தவன் நீரை தேடுகின்றார், நீரும் தாகித்தவனை தேடுகின்றது. தாகம் எடுக்கிறோம், தண்ணியை தேடுறோம், தண்ணியும் தாகம் எடுக்கணும் தான் தேடிட்டு இருக்குமா. அப்ப நீங்க இடத்த தேடும் போது இடமும் உங்களை தான் தேடிட்டு இருக்கு. ரொம்ப நாள் ஆகாதுமா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஃபிகர்மா. ஒரே ஒரு விஷயம், நீங்களும் கணவரும் கொஞ்சம் நல்லா லேவிஷாக செலவு பண்ண ஆரம்பிக்குமா. இப்போ இந்த கொரோனாவில் வந்து நான் ஏற்கனவே கேட்ட ஞாபகம் இருக்கேன், எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு கேட்ட ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார். எவ்வளோ பேருக்கு இப்போ பண்ணியிருக்கீங்க இன்ன தேதி வரைக்கும்? பண்ணியிருக்கோம் சார், முடிஞ்சது, எங்களால் முடிஞ்சது. எவ்வளோ முடிஞ்சதுமா? என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறேன். ஆண்டாளுக்காக தங்க விமானத்துக்காக ப்ரோக்ராம் பண்ணும்போது 2 லட்சம் ரூபா கொடுத்தாங்கம்மா. அவ்வளவு பெரிய கூட்டம் வந்து அதுல ஒருத்தர் ஒரு முஸ்லீம், அவர் 25,000 ரூபா அவர் கொடுத்துருவா, அவர் கொடுக்கலாம் அந்த 2 லட்சம் ரூபா வந்திருக்காது. அந்த ப்ரோக்ராம பார்க்க வந்து ஒரு ஏழை பெண்மணி தன்னுடைய 4 வளையல கட்டி கொடுத்துருப்பான். அவன் வந்து மாவட்டத்துல இருந்து வந்துருப்பான், அந்த அம்மா பேர் மைதிலி. அப்போது இந்த நம்ம ஊரில் கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய மென்டாலிட்டி இல்லைம்மா. தயவுசெய்து இல்லாதவங்களுக்கு கொடுங்க, அருமையான ஊர், சண்டை சச்சரவு இல்லாத ஊர். நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சும்மா அது கோயிலுக்கு போகிறேன் உண்டியில் போட்டோன்னா நமக்கு கிடைக்காதுமா. உங்களோட ஆட்டிடியூடை மாற்றிங்க, நல்லது நடக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஜெயந்தி, சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி, வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? ஹலோ மேடம். வணக்கம் அம்மா, யார் பேசுகிறீங்க சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்விகளை சட்டு கேளுங்க. கௌரி வணக்கம், வாழ்க்கை மேடம்மா. சார் வணக்கம் சார், திட்டக்குடியில இருந்து பேசுறேன் சார். கௌரி வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார், இன்னைக்கு எல்லாத்தமா திடீர்னு லைன் கிடைச்சிருச்சுங்க சார். மகிழ்ச்சிமா, நீங்க என்ன ரொம்ப நாளா ட்ரை பண்ணி கிடைச்சிருக்கா? ஆமாங்க சார், ரொம்ப சந்தோஷங்க சார். மகிழ்ச்சி கௌரி, உங்க கணவர் எப்படி இருக்காரு, எப்ப வெளிநாட்டுல இருந்து வராரு? நல்லா இருக்கேங்க சார், தீபாவளிக்கு வரதா இருந்தாங்க சார், அதனால பொங்கல் தான் லீவ் கிடைக்கும் சார். அப்ப அடுத்த தீபாவளி தான் வருவாரா? அப்படின்னா இல்லைங்க சார், பொங்கல் கொண்டு வராங்க சார்.
சார் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி கௌரி. வேற என்ன அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? இந்த கவர்மெண்ட் வேலை இன்ன கிடைக்கலங்க சார், அப்ளை பண்ணிருக்காங்க. சரி, வேற என்ன விஷயமா? ஆமாங்க சார். சார் வந்து என் பசங்க ரெண்டு பேரும் படிப்புல கொஞ்சம் நல்லா டேலண்டா வரணுங்க சார். அதுக்கு நல்லா ரோல் மாடல் வேணுமா? நீங்க வந்து இந்த செல்லியம்மன் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திட்டக்குடியில. அந்த அந்த கோயில் சிறந்த கோயில்மா. ஒரு வாட்டி நல்லா இரவுல பொதுவாகவே அந்த கோயில் வந்து புதன்கிழமைக்கு அப்புறம் இரவு 6:30-7 அப்புறம் அந்த கருக்கலுக்கு அப்புறம் கூட்டு போய் அந்த சாமி பார்த்துடுவாங்க. அதுக்கப்புறம் மாற்றம் வரும். படிக்கிற ஆட்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. படிப்பதோட பயனை வந்து அந்த பசங்களுக்கு புரிய வைங்க. நல்லது நடக்க என அன்பான வாழ்த்துக்கள் கௌரி. வாழ்க வளமுடன். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், எங்களுக்காக ஒரு ஜோதிட டிப் கொடுங்க சார். ஓகே, எனக்கு தெரிஞ்ச விஷயம் இது, நான் ரிசர்ச் ஃபைண்டிங் தான். என்னென்னா, ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மிக சிறந்த பேர் வந்து சித்ரான்ற பேர் தான். நம்பர் ரெண்டு, இதில் வந்து அந்த கீ காக்கு இது மாதிரிலாம் பார்க்கறதுலாம் பிரயோஜனமே படாது. அது வந்து நிறைய பேர் அதை தவறு பண்ணிட்டுருக்காங்க. வட இந்திய பேர்லாம் வச்சுட்டு ஒரு ஒரு பேர்லேயும் ஒரு சூட்சுமம் இருக்குன்றதுனால உறுதியாக நம்ப முடிகின்றது. நான் அதை வந்து சொல்லலாம். பட் ரேவதி நட்சத்திரத்துக்கு சித்ரா தான் தி பெஸ்ட் நேம் ஃபார் பெண் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னா உடனே எல்லாம் ராம நட்சத்திரம்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஏதாவது பெருமாள் சம்மந்தப்பட்ட கோவில் தான் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக புனர்பூசம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டாலே அதுக்கான ஒரே கோவில், என்னோடய ரிசர்ச் ஃபைண்டிங்கில், பண்பொழின்ற ஊரில் இருக்கக்கூடிய திருமலை குமாரசாமி. பண்பொழி எங்கே இருக்குன்னா குற்றாலம் பக்கத்தில் இருக்குது. எப்போ போய் சாமி கும்பிடுனா பொதுவாக சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் தான் அந்த முருகரை கும்பிட்றது விசேஷம். அதுபோல் ஒரு கோவில் தமிழ்நாட்டில் கிடையாது. எனி டெம்பிள், பெருமாள், சிவன், எதை வேணால் எடுத்துங்க, திருமலை குமாரசாமி கோயில் போல் ஒரு 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 கோவில் நிம்மதி நிறைவை ஒரு ஒரு எடுத்த உடனே நம்மளுடைய நமக்கு தேவையான அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு கோவில். உள்ளே போகும்போதே அமைதியை கொடுக்கக்கூடிய கோவில், வெளியில் வரும்போது பெரிய சாந்த உணர்வை கொடுக்கக்கூடிய கோவில் தமிழ்நாட்டில் இல்லை. அது ஸ்பெசிஃபிக்காக புனர்பூசத்துக்கு யார் வேணால் போகலாம். புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கோயில் போனதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். மிகவும் பயனுள்ள விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நீர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். ஓகே சார், எங்களுக்காக ஒரு வாஸ்து டிப் கொடுங்களேன். சரி, வாஸ்து பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன்று, பொருட்களை வந்து உபயோகம் வந்து நம்ம இல்லை உபயோகம் இல்லாத பொருட்களை கம்மி பண்ணுங்க. பொருட்கள் வந்து மினிமலாக வச்சுங்க. ஒரு 2 TV 3 TV ஒரு வீட்டுக்கு தேவையில்லை. 1 TV இஸ் எனஃப். அதே போல் வந்து 3 வாஷிங் மிஷின் வச்சுருப்பாங்க, தேவையில்லை. பொருட்கள் எந்த அளவுக்கு கம்மி பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு வீடு அடைபடாமல் இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. இன்ஃபேக்ட் நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த பரந்த உலகம், இந்த பிளாட்ஃபார்மில் தூங்குறவங்க நல்லா இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கச்ச கச்ச கச்சன்னு வீட்டுக்குள்ளே வந்து பொருட்களை போட்டுட்டு அதுக்குள்ளே தூங்குறவங்க பார்த்தீங்கன்னா எப்போதுமே டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. ஸோ இது ஒரு சின்ன டிப்பு, ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதாவது தேவையில்லாத பொருட்களை வந்து நீங்கள் எப்போல்லாம் ஒழிக்கிறீங்களோ அந்தந்த தேதியில் அந்தன்னைக்கு நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா பெரிய நல்லது நடக்கும். நல்லது நடப்பதற்கு அது பிள்ளையார் சொல்லி போடப்பட்ட நாளாகவும் அது இருக்கும். சின்ன டிப்னு நீங்கள் சிம்பிளாக சொல்லிட்டீங்க சார், ஆனால் அது எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும்னு நாங்கள் எல்லாரும் ரொம்பவே நம்புறோம். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார். மிக்க நன்றி. அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நிறைவாக சில விஷயங்கள். ஒன்று, தீபாவளி எல்லோருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளியை சேஃபாக கொண்டாடுங்க. நம்பர் ரெண்டு, சிவகாசி பட்டாசுடன் கொண்டாடுங்க. சீனா பட்டாசு வாங்காதீர்கள். நம்மளை நம்பி இருக்கக்கூடிய சிவகாசி, நம்ம மக்களுக்கான சிவகாசி, நம்ம மக்களுடைய பட்டாசை வாங்கணும். அது சாதாரண ஒரு நகராட்சி, சீனாவுடன் போட்டி போடுகின்றது. அப்போ சீனாவை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்படியும் தோற்கடிக்கலாம். ஸோ சப்போர்ட் சிவகாசி கிராக்கர்ஸ். நம்பர் 3, எந்த சூழ்நிலையும் எங்களுடைய ஆண்டாள் வாஸ்து கன்சல்டண்ட்டை நீங்கள் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஐடி கார்டு வந்து கேரி பண்ணுவாங்க. ஐடி கார்டு இல்லாமல் நீங்கள் யாராவது அவங்க ஆண்டாள் வாஸ்து நான் கூப்பிட்டேன் நான் ஏமாந்துட்டேன்னா அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது. அதே போல் என்ன எங்களுடைய டீமில் வந்து நான் மட்டும்தான் இப்போ இப்போதைக்கு டிவியில் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் எதானாலும் இது ஆண்டாள் வாஸ்து கன்சல்டண்ட்டா இது இவர் அப்படின்னு நீங்கள் கேட்கணுன்னா நீங்கள் தயவுசெய்து எங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டுங்க. அந்த கேலண்டர் வேணுன்னாலும், அதே போல் என்னை சந்திக்கணும் சென்னையில் அன்னம் வித் ஆண்டாள் நிகழ்ச்சியில் அப்படின்னாலும், அதே போல் எங்களுடைய கன்சல்டன்ட் உண்மையாக வர ஆட்கள் நான் இவர்கிட்ட பேசினேன் இவரும் ஆண்டாள் வாஸ்துன்னு சொல்கிறாருங்க அப்படின்லாம் சொன்னேன். நிறைய போலிகள் இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் இருக்குது. நிறைய பேர் நான் பேசக்கூடிய ரொம்ப விஷயம் மாதிரி பேசுறதுனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிக்கணும்னா 9442-63-63-63 நம்பர் கொடுங்க. திரும்ப சொல்கிறேன், 94-42-63-63-63
இதில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுக்கு கேலண்டர் வேணால் வாட்ஸ்அப் பண்ணால் போதும், அந்தந்த பர்டிகுலர் ஏரியாவில் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த புதுயுகம் டிவிக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த திங்கள் உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம், கிருஷ்ணார்ப்பணம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.